发自父母的。这两个幸运的人，阿三的，天生了那几个，那也拉的没问题，那啥那阿妈没得问题，看那地了爸爸也，爸爸没得问题。அது என்விரான்மெண்ட்டு எந்த ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது சாவாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, எந்த கர்மமாக இருந்தாலும் சரி, கண்ணாடி அப்படின்னு எதிர்க்க இருந்தால் நிச்சயமாக அதை பார்ப்பாங்க. அது வந்து விதிவிலக்கே கிடையாது. எவனோ நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து கடகலக்கணம் இந்த ரெண்டே கால நாள் இருக்கிற முகம் அடுத்த ரெண்டே கால நாள் இருக்காது. இந்த வீடியோ தம்பினல்ஸ் பார்த்தாலே தெரியும், இது அவன்தான் இவனா இவன்தான் அவனாங்கிற மாதிரி. அப்படி ஒரு கட்டத்தில் என் முகத்தை பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப அருவறுப்பாக இருக்கு. ரஜினியெலாம் வந்து நாசுக்கா துப்புவா இருப்பாங்க அப்படின்னு. அப்படியே நானும் வந்து கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து துப்புனேன், அதான் சம்பவம். அப்படி துப்பும்போது எனக்குள்ள ஒரு ஸ்பார்க், இப்போ என்மேல் எனக்கு பயங்கர கடுப்பு இருக்கு. இப்போ என்னை நான் கொல்லணும்னா தற்கொலை தான் பண்ணிக்கணும், அது வந்து வெறுப்பு கிடையாது, தண்ணி ரக்கம். சரி, எனக்கு நான் எப்போ கிடைப்பேன், எனக்கு என் மேலே எப்படி கொலவெறி வருது, இப்படி ஒரு ரூட்டை பிடிச்சி யோசிக்க ஆரம்பித்தேன். அதில் கிடைச்சது தான் வந்து அந்த பிளட் ரோஸ் அப்படிங்கிற குருநாவல். அது எப்பமோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 88-89 இருக்கலாம், ஆனால் இன்றைய தேதிக்கும் சப்ஜெக்ட் வந்து கரண்டில் இருக்கு. இப்போ இந்த மிஷ்கின் மாதிரி பார்த்தி கிடச்சி இந்த கதையை வந்து சரியாக உள்வாங்கி எடுத்தாச்சுன்னா சமையாட்டி காணும். அப்படித்தான் இப்போ நேற்றுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டிவியில் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு சீன் போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது நான் வந்து வழக்கம் போதும் அவள் அவளை நக்கலை வச்சுக்கிட்டு இருக்கேன். இவனுங்க இங்கிலீஷை பேசினா இங்கிலீஷ் மாதிரி இருக்காது, தமிழை பேசினா தமிழ் மாதிரி இருக்காது, காமெடி பண்ணால் காமெடி மாதிரி இருக்காது, விசித்திரமானவனுங்க இவனுங்க. அது இதுன்னு எதுவும் சொல்லிக்கிட்டே வரேன். அப்போ தான் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி போகிறவனாகட்டும், இல்லை இந்த பஸ் ஸ்டேஷனில் இறங்கி போகிறவனாகட்டும், நீங்கள் வந்து சரியாக ஒரு 2 நிமிஷம் வாட்ச் பண்ணால் சொல்லிடலாம் இவன் அவான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது அவங்க வந்து மைக்ரண்ட்ஸ், வெளியே இருந்து வராங்க. வெளியே இருந்து வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா, தங்களுடைய வேர், தங்களுடைய வேர்கள், அது பண்பாடாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வெங்காயம், அது மேலே வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. அதை காப்பாற்றிக்கிடணும் ஒன்று. அடுத்தது அவங்களுக்குள்ள அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க ரெண்டு. அடுத்த பாயிண்ட்டு எங்கடா வந்துடன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ வந்து விதிவிலக்குகள் தான் இருக்கும், 1, 2, 3 விதிவிலக்கு சொல்லலாம். அவனுங்க கவிதை எதனால அதே மாதிரி தான் இருக்கான், காவியம் எதுனாலும் அதே மாதிரி தான் இருக்கான். அது எப்படியாச்சும் அது வந்து வெளியே வந்துடுது. அதுக்கு என்ன காரணம் இவன்லாம் ஏன் மாற்றி யோசிக்க மாட்டேங்கிறான். யோசனை பண்ணதில் எனக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போதைய ஸ்பார்ட் ஆனது வந்து என்னடான்னா, இந்த வேதம், இந்த வேதத்தில் வந்து வந்து இந்த பேப்பர் பேனா இந்த ரைட்டிங் ஃபெசிலிட்டி பப்ளிஷிங் இதெல்லாம் கிடையாது. அதனால் அவன் வந்து மனப்பாடம் தான் பண்ணணும். அது வேறு அந்த சம்ஸ்கிருதத்தில் வந்து எப்படின்னா 4 கா இருக்கணும், கக்கா கக்கா 4 இருக்கணும். அதில் வந்து உச்சரிப்பு மாறி போச்சுன்னா மேட்டர் ஓவர்.
இந்த சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கு நிறைய சம்பந்தம் உண்டு. ஒரு தா மாறி போச்சுன்னா அர்த்தமே மாறிடும். அதனால் அந்த மாற்றம் என்பது வரும்போதெல்லாம் தலையில் அடித்து மாற்றப்படாது, தலையில் அடித்து மாற்றப்படாதுன்னு வளர்த்துருப்பாங்க. அது வந்து அந்த ஜீன் வழியாக அப்படியே வருது. அதனால தான் அவங்களால வந்து எதுலேயுமே பேர் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏதோ அந்த காலத்தில் வந்து இல்லாத ஒரு இரும்பு பூச்சக்கர மாதிரி சீனம் போட்டானுங்க. இப்போ வந்து நம்ம ஆளுங்க எப்படி வந்து இந்த விக்கிபீடியாவை படிச்சுட்டு நீள நீளமாக கட்டுரைங்க எழுதுறாங்களோ அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இந்த சுஜாதா மாதிரி அறிவுஜீவிகள் ஒரு நாலு இங்கிலீஷ் புஸ்தகத்தை படிச்சுட்டு டபுள் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து எல்லாருக்குமே வந்து அவைலபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னடா மேட்டர்னா ரா மெட்டீரியல் இருக்குது. என்ன ரா மெட்டீரியல் இருக்குது? விக்கிபீடியா ஆட்டம் இல்லை வந்து இ புக்ஸ் லேக்ஸ் ஆஃப் த இ புக்ஸ் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. இந்த ரா மெட்டீரியலை வந்து நாம் எப்படி மெட்டீரியல் ஆக்குறோம் அங்கே தான் வித்து இருக்குது. இப்போ வந்து இந்த கர்நாடக சங்கீதம் இதெல்லாம் பாருங்கள், ஒரு சிஸ்டமேட்டிக்காக போயிட்டுருக்கோம். இதே வந்து இந்த நாட்டுப்புற கலைகளாகட்டும் இந்த காணா பாடலாகட்டும் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு அது என்ன தூக்கி அடிப்பான், என்ன நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. எதிர்பார்க்க முடியாத நேரத்தில் அப்படியே தூக்குவான், பிச்சுக்கு போவான். இவனெல்லாம் இவன் இதுலெல்லாம் அது கிடையாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உடல் உழைப்பு. உடல் உழைப்பு என்பது வந்து விபரீதமாக இருக்கும்போது, அதாவது தன்னைத்தானே அப்படியே எரிச்சிக்கிறது, கசைக்கு பிழியது, அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா இந்த பிரெயினில் வந்து ரைட்டு லெஃப்ட்னு இருக்குல்ல. இப்போ வந்து இந்த கேல்குலேஷன்ஸ் யூகங்கள் இதெல்லாம் இருக்கும்போது படைப்பு திறன் அப்படிங்கிறது வந்து மங்கி போயிடும். இப்போ வந்து ஒரு ரிக்ஷா தொழிலாளியோ இல்லை ஒரு கட்டட தொழிலாளியோ காலையிலேருந்து வந்து சமையா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ஒரு பாக்கெட்டோ ஒரு கவரோ இல்லை ஒரு கோட்டரை உள்ளே விட்டுக்கிட்டான்னு வைங்க, அவனுக்குள்ளே வந்து கலை அப்படியே பீரிடும். அதே இந்த பக்கிகளுக்கு வந்து அந்த யோகம்லாம் கிடையவே கிடையாது. அதனால தான் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரே அது என்ன சொல்கிறது அரைச்சமாகும். இப்போ இந்த பாலச்சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து எப்படின்னா எல்லாமே வந்து மேனிப்புலேஷன் தான். என்ன மேனிப்புலேஷன்ஸ்? வேறு ஒரு பொம்பளைக்காக ஹீரோயின் அவளுடைய கணவன் கிட்டப்படுத்து குழந்தைய பார்த்தா எப்படி இருக்கும்? அங்கே வந்து உணர்வுகளே கிடையாது. என்ன உணர்வுகள் கிடையாது, அது வந்து சும்மா ஜஸ்ட் மாதிரி இது இங்கே இருந்தால் எப்படி இருக்கும், இது இங்கே இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி தான் போகும். இதே வந்து நம்பால பாருங்கள் பாக்யராஜ். இப்போ நீங்கள் வந்து விடியும் வரை காத்திருன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க, அதில் வந்து பாக்யராஜ் வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை போட்டு தள்ளிட்டு அந்த சொத்தெல்லாம் வந்து கேஷ் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஃபிகரோட லைஃபை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பார். ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா அவள் தான் துரோகி. ஏன்னா அவளே துரோகி. அப்படி இது வந்து ஒரு இது வந்து போகுது அந்த இடத்துல. இந்த ஒரு உணர்வு பாக்யராஜனுடைய மைண்டில் வந்து எந்த அளவுக்கு டீப்பாக இருந்தால் இந்த ஒரு ட்ராக்கை எடுத்து சின்ன வீடுன்னு ஒரு படமே பண்ணுறாரு. என்ன படமே பண்ணுறாரு? இப்போ இந்த விடியும் வரை காத்துல எப்படி வந்து பொஞ்சாதி அப்பாவி இவருடைய மைண்டு வந்து அந்த ஃபிகர் மேலே இருக்கும், ஆனால் அந்த ஃபிகர் துரோகி, பொஞ்சாதி வந்து அப்பாவி இவருக்கு விசுவாசமாக இருக்கான். இப்படி இந்த மெக்கானிக்கல் என்ன மெக்கானிக்கல் ரைட்டு லெஃப்ட்டு இதுதான் இங்கே. இப்போது
நம்ம இவர் இந்த பிரபல ப்ரூஃப் ரீடர், இவர் வந்து டெக்னிக்கலாகனா மேட்டரெலாம் எழுந்தார். என்ன பஸ்ஸிலேருந்து இறங்கும் போது பஸ்ஸு எவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருந்தது, இவன் எங்கே விழுவான், இதெல்லாம். இங்கே வந்து என்னடானா, இந்த படைப்பு அப்படிங்கிறது ஒரு சாக்கு. படைப்பாளி தன்னுடைய உணர்வுகளை ஏதோ ஒரு வகையில் அஞ்சல் செய்கிறான், அவ்வளோதான். இப்போது ரத்த கண்ணீர் படம், அந்த காலத்தில் வந்து இந்த தொழுநோய் அப்படிங்கிறது தொற்று நோய் அப்படின்னு ஒரு மித் இருந்தது, அதை அடிப்படையாக வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. இப்போ நாளைக்கு நம்ம ராதாரவி ரத்த கண்ணீர் நாடகம் போட்டால் கூட ஹவுஸ்ஃபுல் ஆகும். அதான் அங்கே பாயிண்ட். அப்போ நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.